வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராப்பர் பிரதர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேர, சோழ மற்றும் பாண்டிய நாட்டை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதற்கிடையில் கொங்கு நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த நாட்டை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, தற்போதைய தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று பகுதி தான் கொங்கு நாடு. கொங்கு நாடு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி, கரூர், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சில மலைத்தொடர்களும் இப்பகுதியில் முக்கிய நதிகளான காவேரி, பவானி, அமராவதி மற்றும் நொய்யல் நதிகள் சொல்லப்படுகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் நாமக்கலில் கொல்லிமலையும், சேலத்தில் ஏற்காடு சேவராயன் மற்றும் கோயம்புத்தூரில் பாலமலையும் மலை சிகரங்களாக இருக்கின்றன. காவேரி நதி கர்நாடகாவிலிருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் வழியாக பாய்கிறது. அடுத்ததாக இந்த கொங்கு நாட்டை யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 10ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்கள் இப்பகுதியை கைப்பற்றியிருக்காங்க. இது 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் வந்தது. 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்த பின்னர் விஜயநகர பேரரசின் இராணுவ ஆளுநர்களாக இருந்த மதுரை நாயக்கர்கள் இந்த கொங்கு நாட்டை ஒரு சுதந்திர ராஜ்யமாக நிறுவினர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மதுரை நாயக்க வம்சத்துடன் தொடர்ச்சியான போர்களை தொடர்ந்து இப்பகுதி மைசூர் சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்தது. பின்னர் திப்பு சுல்தான் உடன் ஆங்கிலோ மைசூர் போர்களை சந்தித்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொங்கு நாடு இணைந்து கொண்டது. பின்னர் 1876-78ஆம் ஆண்டின் பெரும் பஞ்சத்தின் போது இப்பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக கிட்டத்தட்ட 2 லட்சம் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன.